தேவையில் வணக்கம் மரக்கறிகளின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலை அதிகரித்திருக்கிறது கடந்த காலங்களில் கணிசமான அளவு குறைவடைந்திருந்த மரக்கறிகளின் விலை தற்போது வேகமாக அதிகரித்து வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதன்படி ஒரு கிலோகிராம் பூஞ்சி எழுபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கரிமிளகாய் நானூற்று எண்பது ரூபாவாகவும் அதிகரித்திருக்கிறது அத்தோடு அம்மத்திய மலைநாட்டில் பயிரிடப்படும் ஏனைய மரக்கறிகளின் விலை முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிவன் ஆலயத்தில் திருடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாா் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியில் உள்ள சிவன் ஆலயத்தில் உண்டியலை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த நபர் நேற்றிரவு சிவன் ஆலயத்தில் திருடிய பின்னர் பிரிதொரு ஆலயத்தில் திருடுவதற்கு முற்பட்டபோதே அச்சுவேலி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த நபரிடமிருந்து திருடப்பட்ட பணம் மற்றும் மேலும் சில பொருட்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றன சந்தேக நபரை விசாரணைகளுக்கு பின்னர் இன்று மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாம் தர புலமைப்பர்சல் பரீட்சை தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் தர புலமைப்பர்சல் பரீட்சைக்கான இணையவழி ஊடான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐந்தாம் தர புலமை பர்சல் பரீட்சை இடம்பெறவிருக்கிறது இந்த நிலையில் குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது அதேநேரம் எந்தவித காரணங்களுக்காகவும் விண்ணப்ப முடிவு நீடிக்கப்பட திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது இவைதான் எடுத்த முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு இடங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள்